மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோவாவில் பார்ட்டி தவிர என்னெல்லாம் இருக்குது, டே டைமில் எங்கெல்லாம் விசிட் பண்ணலாம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதாங்க ஸ்கூபா டைவிங். கோவாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப ஃபேமஸான ஆக்டிவிட்டி அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூபா டைவிங் தான் சொல்லுவேன். ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. ஸோ கோவாவில் வந்து இந்த மாதிரி டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு பேக்கேஜாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் அவைல் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பேண்டா ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு வெண்டார்கிட்ட இருந்து தான் நாங்கள் இந்த பேக்கேஜ் அவைல் பண்ணோம். ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக வந்து இருந்தது. ப்ராப்பர் ஸ்கூபா இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி யூ ஹாவ் டு மேனேஜ் இன்சைட் த வாட்டர் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வீடியோஸும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கூபா போகிற வீடியோ எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட்டாக வந்து கப்பலாக போகணும் அப்படின்ட்டு கேட்டோம். இதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே சார்ஜ் பண்ணலை. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூபா டைவிங். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு, வித் ஆல் த மாஸ்க் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டி இன் கோவா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்கூபா டைவிங் போகிறதுக்கு ஒரு 45 minutes டு 1 hour வந்து போட்டில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் போன பிளேஸோட நேம் வந்து கிராண்ட் ஐலாண்ட். ஒரு தனியாக ஒரு ஐலாண்டு கிட்டே போய் ஸ்கூபா டைவிங் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் போகிறப்ப உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ தே ப்ரொவைட் லன்ச். அது இல்லாமல் பிவரேஜஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் இருந்தது. ஸ்கூபா முடித்ததுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ டூ ஸ்னோக்லிங். That is also a very good experience. இந்த பேக்கேஜில் அதே மாதிரி டால்ஃபின் வாட்சும் இருந்தது. லக்கீலி எங்களால் வந்து ஒரு 2-3 டால்ஃபின்ஸும் பார்க்க முடிஞ்சது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, லைக் பேராகிளைடிங், பனானா ரைட், ஜெட் ஸ்கி, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்றத பார்த்து யூ கேன் ஆல்சோ கஸ்டமைஸ் இட். எனக்கு வந்து இந்த பேராகிளைடிங் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் சப்போரா ஃபோர்ட் இஸ் வெரி யூனோ ஃபேமஸ் பிளேஸ் இன் கோவா. இந்த இடத்துல நிறைய ஷூட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வெகேட்டர் பீச்சில் லொக்கேட்டடாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ த வியூ இஸ் வண்டர்ஃபுல். ஈவினிங் சன்செட் டைமில் போனீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்த மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னா அக்வாடா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த வியூ அண்ட் த பிளேஸ், த லொக்கேஷன், த சீ வியூ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அகெயின் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு இடம். ஈவினிங் டைமில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சன்செட் வாட்ச் பண்ணுறதுக்கு அக்வாடா ஃபோர்ட்லேருந்து. இந்த அக்வாடா ஃபோர்ட் வந்து கேண்டலேம்ல லொக்கேட்டடாக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இன் கோவா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்ன அப்படின்னா தூத் சாகர் ஃபால்ஸ். இது வந்து ரொம்ப பெரிய அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் ஜீப்பில் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட் தாண்டி போகணும், வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. ஒரு பெரிய சஃபாரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஃபால்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வண்டர்ஃபுல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய ஃபால்ஸ் எந்த என்னதுக்கு, கீழே வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் பிளேஸ். அண்ட் இந்த வாட்டர் வாஸ் வெரி கிளீன். அது ஒரு பெரிய ட்ரெக்கிங் போகிற ஒரு ஃபீல் இருந்தது.
ஓகே, ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கோவாக்கு போறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, அண்டில் தென் பாய் ஃப்ரம் பவித்ரா.